நமஸ்காரம். வேத மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், பகவத்கீதா, நாராயணியம், அதே மாதிரி பேசிக் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு வண்டி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். www.youtube.com/arunhlearnvedasanskrit. இந்த வீடியோவில் மகாநாராயண உபனிஷத்தோடு பரிச்சயமும் அதோடு மகத்துவத்தை பற்றியும் சொல்லியிருக்கு. கிருஷ்ண யஜுர் வேதத்தில் தைத்தீரிய ஆரண்யகத்தோடு அவசானத்தை பிரபாஷத்துக்கு பேர் மகாநாராயண உபனிஷத். இதுக்கு யாக்னிகி உபனிஷத் என்னும் பேர் உண்டு. இதுக்கு முன்னால் வரப்பட்ட மூணு பிரபாஷங்கள் தைத்தீரிய உபனிஷத்தோடு மூணு பாகங்கள், சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி. இதனால நிறைய பேர் மகாநாராயண உபனிஷத்தை தைத்தீரிய உபனிஷத்தோடு நாலாமத்த பாகம்னு சொல்லுவாள். தட்சிண பாரதத்தில் உபனிஷத் பாராயணம் இந்த நாலு பாகங்களையும் பாராயணம் பண்ணுற சம்பிரதாயம் உண்டு. மகாநாராயண உபனிஷத் நிறையா மந்திரங்களோடு சங்கிரகம். சாதாரண சொல்லப்பட்ட நிறையா மந்திரங்களோடு மூலம் மகாநாராயண உபனிஷத்தாக்கும். துர்கா சூக்தம், நாராயண சூக்தம், மேதா சூக்தம், சிவ உபாசன மந்திரம், நிதானா பார்த்தா ஏ நமஹன்னு தொடங்கிறது, மகாமிருத்யுஞ்சய மந்திரம், த்ரயம்பகம் யஜாமகேன்னு தொடங்கிறது, அகமர்ஷண சூக்தம், அகமர்ஷணம்னா நம்ம பாபங்களை எல்லாம் நீக்கப்பட்டதுன்னு, பரம பவித்திரமான காயத்ரி மந்திரம், பிராணாயாம மந்திரம், ஜல சந்தியாவந்தன மந்திரங்கள், நிறைய தேவதைகளோடு காயத்ரி மந்திரங்கள், ருத்ரன், கணபதி, நந்தி, ஷண்முகா அதாவது கார்த்திகேயா, கருடன், பிரம்மா, விஷ்ணு, நரசிம்ஹர், ஆதித்யா அதாவது சூரியன், அக்னி, துர்கி, துர்கினா துர்கை, காமோகார்ஷித், மன்யுருகார்ஷித் மந்திரம், இதெல்லாம் மகாநாராயண உபனிஷத்தில் உள்ள மந்திரங்கள். நிறைய பேர் இந்த மந்திரங்களை பதிவாக சொல்லறதுண்டு, ஆனால் இதெல்லாம் மகாநாராயண உபனிஷத்துலேருந்தாக்கும் வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியாது. இதெல்லாம் அல்லாதுக்கும் நிறைய மந்திரங்கள் மகாநாராயண உபனிஷத்தில் காணப்படும். மகாநாராயண உபனிஷத் பரபிரம்மத்தோடு வர்ணனத்தோட தொடங்கும். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்யே நாகஸ்ய பிருஷ்டே மஹதோ மகியான் சுக்ரேண ஜோதிகும்ஜி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹ. இங்கே சொன்னதோட அர்த்தம், சிருஷ்டிக்கு காரணமான பிரஜாபதி ஜலத்திலையும் இருக்கார். அம்பசி அபாரே என்னால் தீரமே இல்லாத ஜலத்தில், ஜலத்திலேருந்து வந்த புவனம் அதாவது பிருத்திவிலையும் ஸ்வர்க்கத்திலையும், நாகஹனா ஸ்வர்க்கம், எல்லாத்திலையும் இருக்கார். அவர் மகதோ மகியான் அதாவது எது எல்லாத்தையும் விட மகானோ அதையும் விட மகான், அந்த பிரஜாபதியே தான் பரபிரம்மன். யதப் பிரசூதா ஜகதப் பிரசூதி தோஜேன ஜீவான் வியசர்ஜ பூம்யாம் யதோஷதீபிஃ புருஷான் பசூகஸ்ச விவேச பூதானி சராசராணி அதப் பரம் நான் யதனீயசகும் ஹி பராத் பரம் யன்மஹதோ மஹாந்தம் யதேகமவ்யக்தமனந்தரூபம் விஸ்வம் புராணம் தமசப் பரஸ்தாத். அந்த பரபிரம்மன் ஒன்று மாத்திரம்தான் பிரபஞ்சத்திலேயே சத்தியம். ஜகத் பிரசூதியான பிரகிருதி கூடி பரபிரம்மத்திலேருந்து தான் வந்திருக்காள். எல்லா ஜீவிகளுக்குள்ளேயும் பரபிரம்மன் இருக்கான். அவன் ஏக்கம் அதாவது அவனை மாதிரி வேறு யாரும் கிடையாது. அவ்வியக்தன் ரூபம் ஒன்றும் இல்லாதது, அனந்த ரூபம் நிறைய ரூபங்கள் உள்ளது, ரெண்டும் அவ்வியக்தனும் அனந்த ரூபமும் ரெண்டும் அவனேதான். அவன் பராத்பரம், இது எல்லாத்தோடையும் ஒசந்ததோ அதையும் விட ஒசந்தது பராத்பரம். ததேவாக்னிஸ்தத் வாயுஸ்தத் சூரியஸ்தது சந்திரமா
तदेव शुक्रममृतं तद्ब्रह्म तदापः स प्रजापतिः. அவனே தான் அக்னி, வாயு, சூரியன், சந்திரமா, அமிர்தம், அன்னம், ஜலம், பிரஜாபதி எல்லாம். எப்படி ஒரு ஸ்வர்ணத்தால் உண்டாக்கின பிரதிமாவோடு எல்லா பாகங்கள்லையும் ஸ்வர்ணம் இருக்கோ, அதே மாதிரி பிரபஞ்சத்தோடு எல்லா பாகத்திலையும் பரபிரம்மன் இருக்கான்னு. न संदृशे तिष्ठति रूपमस्य न चक्षुषा पश्यति कश्चनैनम् हृदा मनीषा मनसा विक्लुप्तो ज एनम् विदुरमृतास्ते भवन्ति. परब्रह्मத்தை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா மனச ஏகாகிரதையாக்கி ஹிருதயத்துல அவனை தியானம் பண்ணறவாள் அவனை தெரிஞ்சுக்க முடியும். அவள் அமிர்தத்தை அடைவாள், அவளுக்கு மரணமே கிடையாது. அதாவது ஜன்மமும் மரணமும் ஆன சம்சாரத்தை கடந்து போயிடுவாள். ஆர்திரஞ்சுவலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜுவலதி பிரம்மாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. ஆர்திரம் என்ன ஈரம், ஒரு சொட்டு ஜலம் நம்ம ஆத்மாவோடு பிரதிநிதி. நம்ம ஆத்மா ஜுவலிச்சா அந்த ஜீவாக்கு ஜோதி ரஹமஸ்மி, நான் ஜோதியாக்கும் வெளிச்சமாக்கும்னு அறிவு வருது. அந்த பரம்ஜோதியோடு வெளிச்சத்தில் அந்த ஜீவாக்கு நான் பரபிரம்மே தான், பிரம்மா அகம் அஸ்மி என்னுள்ள அறிவு வருது. இந்த மாதிரி பிருஹதாரண்யக உபனிஷத்தில் உள்ள மகா வாக்கியம் அகம் பிரம்மா அஸ்மி, அதே மகா வாக்கியம் மகாநாராயண உபனிஷத்திலையும் சொல்லியிருக்கு. ரிதந்தபசத்யந்தபஸ்ருதந்தபஷாந்தந்தபோதமஸ்தபஷமஸ்தபோதானந்தபோயஜ்ஞந்தபோ போர்புவஸ்ஸுவர்ப்ரம்ஹைததுபாஸ்யைதத்தபஹ. இந்த மந்திரத்துக்கு பேரு தபஃப் பிரசம்சா. இதுல தபஸ்னா என்னதுன்னு சொல்லியிருக்கு. தபஸ்னா ரிதம், அதாவது சத்தியசந்ததா, ட்ரூத்ஃபுல்னஸ். தபஸ்னா சத்தியம். ஸ்ருதம் அதாவது ஸ்ருதி, வேதம் படிக்கிறது. தமஹா இந்திரியங்களை வசப்படுத்துறது. சாந்தா ஷமஹா, இது ரெண்டுக்கும் அர்த்தம் சாந்த ஸ்வபாவம். தானம் கொடுக்கறது, யஜ்ஞம் பண்ணுறது, இதெல்லாம் தபசு. பரபிரம்மனே தான் பூஹு புவஹா சுவஹா, இந்த மூணு லோகங்களாக பிரகட்டமாயிருக்கான். அவனை ஆராதிச்சு தியானம் பண்ணு, இதுதான் எல்லாத்தையும் விட ஒசரந்த தபஸுன்னு சொல்லியிருக்கு. காமோகாரிஷீன்னபோ நமஹ. காமோகாரிஷீத் காமஃ கரோதி நாஹம் கரோமி காமஃ கர்த்தா நாஹம் கர்த்தா காமஃ காரீதா நாஹம் காரீதா ஏஷதே காமகாமாய ஸ்வாஹா. மன்யுரகாரிஷீன் நமோ நமஹ. மன்யுரகாரிஷீன் மன்யுஃ கரோதி நாஹம் கரோமி மன்யுஃ கர்த்தா நாஹம் கர்த்தா மன்யுஃ காரீதா நாஹம் காரீதா ஏஷதே மன்யோ மன்யவே ஸ்வாஹா. இது நம்ம உபாகர்மா ஆவணியாவட்ட தன்னைக்கு காமோகாரிஷி ஜபத்தில் சொல்லப்பட்ட மந்திரம். இந்த மந்திரத்தோடு அர்த்தம் காமமும் மன்யுஹு, மன்யுனா கோபம், இது ரெண்டும் தான் நம்மளை பாபகர்மங்களை பண்ண வைக்கிறது. நம்ம அந்த காமம் மன்யு அதாவது குரோதம், இது ரெண்டும் நம்ம சத்ருக்களாக்கும் என்று தெரிஞ்சுண்டு இந்த ரெண்டு சத்ருக்களை எப்பவும் ஒழிவாக்கி நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணும் என்னாக்கும் இந்த காமோகாரிஷி ஜபத்தோடு உத்தேசம். பிராணாபானவியானோதானசமானாமே சுத்தியந்தாம் ஜோதிரஹம் விரஜா விபாப்மா பூயா சக்கஸ்வாஹா. மகாநாராயண உபனிஷத் மந்திரங்களோடு ஒரு தீராத்த நிதி. சந்நியாசம் எடுத்துக்கிறத சொல்லப்பட்ட பரம பவித்திரமான விரஜாஹோம மந்திரமும் மகாநாராயண உபனிஷத்தில் உள்ளதாகும். இங்கே சொன்ன மந்திரத்தோடு அர்த்தம்
ஹோம அக்னியில இந்த ஆகுதினால என்னோட பஞ்ச பிராணங்கள் சுத்தமாகட்டும், நான் ஜோதி ஆகட்டும், அதாவது எனக்கு வெளிச்சம் அறிவு கிடைக்கட்டும்னு. விரஜா ஆகட்டும்னு, விரஜானா ரஜோகுணம் இல்லாதது, காமம் குரோதம் லோபம் இந்த மாதிரி ரஜோகுணத்தோடு அசுத்தங்கள் எல்லாம் போய் சுத்தமாகட்டும்னு. நான் விபாப்மா ஆகட்டும், பாபம் ஒன்றும் இல்லாதவன் விபாப்மா. சத்யம் பரம் பரகும் சத்யகும் சத்யே நனசு வர்க்கால் லோகாச்சவந்தே கதாச்சன சதாகும் ஹி சத்யம் தஸ்மாத் சத்யே ரமந்தே. மகாநாராயண உபனிஷத்துல எல்லாமா 80 அனுவாகங்கள் உண்டு. 78வதும் 79வது அனுவாக்கங்களில் மோக்ஷத்துக்கு சாதனமான 11 குணங்களை பற்றி சொல்லியிருக்கு. இந்த 11 குணங்கள் நம்மள்கிட்ட இருந்தால் மோக்ஷம் கிடைக்கும். அந்த 11 குணங்கள் என்னெல்லாம்னு கேட்டால், சத்தியம், தபஸ், தமஹா, தமஹானா இந்திரியங்களை வசப்படுத்துறது, ஷமஹா மனசை சாந்தமாக வச்சுக்கிறது, தானம், இதை கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்காததுக்கே கொடுக்கணும் தானம், தர்மம், சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி நம்ம ஸ்வதர்மத்தை ஆச்சரிக்கிறது தர்மம், பிரஜன தர்மத்தை வர்த்திக்க வம்சவருத்தி, அக்னய வைதீகமான ஆராதனை அனுஷ்டாங்கள் பண்ணுறதுக்குள்ள அக்னி, அக்னிஹோத்திரம் யஜ்ஞங்கள் பண்ணுறது இல்லாட்டா யஜ்ஞங்களுக்கு சகாயம் பண்ணுறது, மானசம் மானசிகமாக பகவானை ஆராதிக்கிறது ஜபம் பண்ணுறது. இதெல்லாம் ந்யாச இதி பிரம்மா, பிரம்மா ஹி பரப்பரோ ஹி பிரம்மா தானி வா ஏதான்யவராணி பராகம்சி ந்யாச ஏவாத்யரே ச யத்ய ஏவம் வேதே ஏத்யுபநிஷத். ஆனால் நியாசம் அதாவது சந்நியாசம் இந்த 11 ஒசத்தியாக சொல்லியிருக்கு மோக்ஷத்துக்கு. எல்லாராலையும் காஷாய வஸ்திரங்களை தரிச்சுண்டு சந்நியாசியாக முடியாது. ஆனால் நம்ம மனோபாவத்தினால ஒரு வைராக்கியத்தோட பவித்திரமான ஜீவன் எல்லாருக்கும் சாத்தியமானது. மகாநாராயண உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சந்நியாச பாவத்தினால பரபிரம்மத்தை அடைஞ்ச ஞானி அந்த பரபிரம்மத்திலேயே லயிச்சு ஒன்றாயிடுவன் என்ன. அதுக்கப்புறம் அவன் ஜன்மமும் மரணமும் உள்ள சம்சார சக்கரத்தில் மாட்டிக்க மாட்டான். இதுக்கு பேர் தான் மோக்ஷம். இந்த மாதிரி மகாநாராயண உபனிஷத் ஏத்தவும் உயர்ந்த தத்துவங்களோடு ஒரு நிதி. அதே சமயத்தில் நம்ம சாதாரணமாக சொல்லற நிறைய மந்திரங்கள் இதில் வரும். இந்த சுருக்கமான விசதீகரணத்தை கேட்டு மகாநாராயண உபனிஷத் பாராயணம் பண்ண படித்து இந்த உபனிஷத்தை இன்னும் ஆழமாக படிக்க எல்லாருக்கும் தாத்பரியம் வரட்டும். எல்லாரும் மகாநாராயண உபனிஷத்தை பாராயணம் பண்ண படித்து அர்த்தங்களை மனசிலாக்கி நம்ம ஜீவனில் ஆச்சரிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். வேத மந்திரங்கள் தப்பாதக்கு ஸ்வரமும் உச்சாரணம் ப்ரொனன்சியேஷனோடையும் சொல்லணும். இந்த மாதிரி சரியான ஸ்வரமும் உச்சாரணத்தோடையும் சொன்னால் அதோடு சர்வஹிதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இந்த அந்தரிக்ஷம் முழுகனும் உண்டாகும்னு சொல்லியிருக்கு. அதனோட பலம் இந்த வேதம் சொல்கிற வாழ்க்கும் அது காதில் கேட்குறவாள் எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை கரெக்டாக ஸ்வரமும் உச்சாரணத்தோடையும் படிக்கிறதுக்கு இந்த ஸ்பெஷல் ஃப்ரீ லேர்னிங் மோட் ஆடியோஸ் இதை வச்சு தினமும் திருப்பியும் திருப்பியும் அதை காதில் கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா தெரியா தப்பாதுக்கு கரெக்ட் ஸ்வரமும் உச்சாரணத்தோடையும் இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு வரும். இந்த மந்திரத்துக்குள்ள லிங்க் இந்த வீடியோவோடு டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் தந்திருக்கு. ஹரி ஓம். டூ நாட் மிஸ் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் குடுமி தாத்தா அண்ட் அதர் ஸ்டோரிஸ், அ ஹியூமரஸ் நாவல் ஃபார் ஆல் ஏஜஸ். ரீடர்ஸ் லவ் இட். ஆர்டர் அட் அ ஸ்பெஷல் லோ ப்ரைஸ் ஆன் becomeshakespeare.com.